ஹெக்ஸ் வெல்கம் பேக் டு ஆன் நம்மளோட சேனலில் இந்தியன் ஆர்டர் டெப் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம அந்த வாசனோட பார்ட் டூவை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தின பார்ட்டை இறக்கையே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலாம் முதல்ல போய் அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் கதை உங்களுக்கு கொஞ்சம் மச்சம் புரியும் வீடியோக்கள் பிறகுபடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு போக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த லைக்கப்பட்டுருங்க சரி வாங்கி டைம் ஸ்பெண்ட் ஆமாம் வீடியோ கலப்பலாம் எபிசோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோஸான பிரேமன் திங்கோ பேசிகிட்டு இருக்கதை நம்ம கட்டுறாங்க பிரீம் இப்ப நீ எதுக்கு இந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் அத்தகிட்ட சமையல் கத்துக்க போறது இல்லை ஆனா நான் ஒன்னை இந்த காய்கறிகளை சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வரல டிங்கு நான் இப்ப ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல ஒரு பொண்ணு அவ வீட்டுல யாரும் இல்லாத போது கிச்சன்ல இருக்க காய்கறியை வச்சு சுயம் பண்ணுவான் இப்ப மாமாவுக்கு வேற உடம்பு சரியில்ல அவரு படுத்த படுக்கையா இருக்காரு இந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியா யூஸ் பண்ணி அத்தைக்கு மூடியை தி விட்டுட்டோம்னா அப்ப இங்க நடக்கிறதே வேற சோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விமலா கிட்ட மாமாவுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் நீ கொஞ்சம் போய் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல விமலாவும் அங்கிருந்து கிளம்புறான் இப்ப அந்த வீட்டு வேலைக்காரையும் இருந்து கிளம்பினதோ அத்தை மட்டும் வீட்டுல தனியா இருப்பாங்க அதனால நேரம் பார்த்து நம்ம பிரீம் அவங்க கிட்ட இருக்கட்டி டிவி ஆன் பண்ணி டிவியில் அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ளே பண்ணுவான் டிவியில் ஒரு அந்த படத்தை பார்க்க பார்க்க அத்தைக்கும் பயங்கரமா மூடிற ஆரம்பிக்கிது இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே அத்தையில் மூட கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்ப அவங்க ப்ரேம் வாங்கிட்டு வந்த காய்கறிகளில் இருந்து நீளமான ஒரு கத்திக்காய் எடுத்து சுயின்பம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அத்தை இப்படி பயங்கர ஃபார்மில் இருக்கும்போது பிரேமா உள்ள போய் அவங்க கூட சேர்ந்து சும்மா வேற லவ்ல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போன்னு பார்த்து நம்ம டிங்கு டி பிரேம் முதல்ல கண்ணு திரடா கனவு கண்டு போதும் அப்படின்னு சொல்லி பிரேம் எழுப்பி விடுறான் அப்போ நம்ம பிரேமுக்கு தெரிய வருது இது வரைக்கும் அவன் அத்தை கூட ஒன்னா இருந்த மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்தானே டே டிங்கு அத்தை எங்கட காணும் அத்தையா அவங்க போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்கடா நீ போட்ட இந்த பிளானும் ஒத்துக்கிச்சு ஆனா பரவாயில்ல விடு இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிங்க் பிரேம கூட்டிட்டேங்கிறது கிளம்புறான் சோ இப்ப கட் பண்ணா விமலா தாத்தாவோட ரூம்க்கு போய் ஐயா நீங்க சாப்பிடுறீங்களா நம்ம டிஃபன் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறா சாப்பாடா அது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் முதல்ல நீ வந்து என் பக்கத்துல உட்கார் அப்படின்னு சொல்லி தாத்தா விமாலாவை பிடிச்ச அவர் பக்கத்துல உட்கார வைக்கிறாரு முதல்ல இந்த பணத்தை மாசம் மாசம் சம்பளத்தோட இதுல அதிகமாவே இருக்கு இதை வச்சுக்கிட்டு நீ திருப்திப்படுது அப்படின்னு தாத்தா சொல்லவே அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தாத்தா கூட சேர்ந்து சும்மா பண்ண ஆரம்பிக்கிறான் சும்மா சொல்லக்கூடாது இப்படி உங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் சமயவே காட்டியிருப்பாங்க அதனால நீங்க பதினெட்டு வயசுக்கு மேல மட்டும் இந்த பாருங்க கட் பண்ணா அடுத்த நம்ம அத்தை கிட்ட வந்து மாமாக்கு இப்படி ஆனதுல இருந்து நீங்க சரியாவே சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல இப்படியே இருந்தீங்க நான் உங்கள் உடம்பு என்னத்துக்காகிறத அத்தை முதல்ல வாங்க வந்து எடுங்க பரவாயில்ல டிங்கு நான் கொஞ்ச நேரம் உங்கள் மாமா கூட இங்க இருந்துட்டு அப்புறமா வரேன் இங்க பாருங்க நாங்க ரெண்டு பேரும் உங்க மேல இருக்க அக்கறையில தான் சொல்றோம் உங்களை இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை நானும் வந்ததுலேருந்து இருந்து தான் இருக்கேன் இந்த வீட்டில் இருக்க மொத்த வழியும் ஒரே ஆளா நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்க கூட கிளம்பி வாங்க பிரேம் மாமாவை பார்த்துப்பான் ஆமா சுமன் பசங்க சொல்கிறது கேளு எனக்கு ஒன்றும் இல்லை நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு மாமா சொல்லவே அத்தையே டிங்கோ அங்க கிளம்புறாங்க சோ இப்ப நம்ம டிங்கு அத்தையை நேராக அவங்களோட பெட்ரூம் கூட்டிகிட்டு வருவோம் அந்த பெட்ரூம் நம்ம டிங்கோ பிரேமும் சேர்ந்து ரொம்ப அழகாவே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்தையும் பார்க்குறத எதுக்காக டிக்கு இதெல்லாம் அது ஒன்றும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் இருந்தால் நானும் பிரேமும் இந்த ரூமை டெக்கரேட் பண்ணணும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் எந்த அளவுக்கு கவனிச்சிக்கிறீங்கன்னு எதுவும் இங்கே அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் நீங்கள் எதை பற்றியும் வரி பண்ணிக்காம நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு அங்கேருந்து கிளம்புறான் ஸோ இப்போ அதுதான் நல்லா தூங்குதோ இன்னைக்கு ராத்திரி நீங்களும் தூங்க போகிறது இல்லை நாங்களும் அவங்கள தூங்க விட போகிறது இல்லை ஆக்சுவலாக நம்ம டிங்கும் பிரேமும் அத்தையோட ரூமை டெக்கரேட் பண்ணுற சாக்கில் அவங்க பெட்டில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு வைப்ரேட்டராக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ அந்த வைப்ரேட்டரை அவங்க கிட்ட இருக்க ரிமோட் மூலயமா ஆன் பண்ணி அத்தைக்கு பயங்கரமா மூடிய தரமைப்பாங்க இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சொல்லத்தையும் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அங்க இருக்க ஒரு பூ தொட்டிய டிங்கு கை தவறி தெரியாம தட்டி விடவே அந்த சர்டிபிகேட்டு கேட்டு இங்க வந்து பாப்பாங்க ஆனா நம்ம பசங்க ரெண்டு பேரும் அத்த கண்ல போடாம அங்க இருந்து எஸ்கே போயிடுவாங்க சோ இப்ப அடுத்த சீன்ல அத்தை மாமா கிட்ட வந்து என்னால சுத்தமா முடியலைங்க காலையில இருந்து எல்லா வழியும் நான் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன் என்னோட முதுகு பயங்கரமா வலிக்குது என்னால சுத்தமா நிக்கவே முடியல நான் சொல்றது என்னைக்கு நீ கேட்டிருக்கேன் எல்லா வேலையும் ஒரே அழகா ஈத்து போட்டு செஞ்சா இப்படிதான் முதல்ல நீ இப்படி இருந்து என் பக்கத்துல உட்காரு நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அதெல்லாம் ஒன்னும் வேணாங்க உங்களுக்கு இப்ப

ஸோ இப்போ நம்ம பசங்க ரெண்டு பேரும் அத்தையை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு மசாஜ் பண்ணி வைக்கிற சாக்கில அவங்கள பிடிச்சி செமையாவே தடவ ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அத்தக்கு நம்ம பசங்க மேல சந்தேகம் வரவே மசாஜ் பண்ண போதும் எனக்கு இப்போ வழி பரவாயில்ல அப்படின்னு அத்தை சொல்ல டிங்கும் ப்ரேமும் மூஞ்ச தொங்க போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஸோ இப்பத்தான் முதமலையா அத்தைக்கு நம்ம ஹீரோஸ் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு பேரும் மசாஜ் பண்ணாங்களா இல்லை மசாஜ் பண்ற சாக்கில வேற ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணாங்களா ஸோ இப்போ கட் பண்ணா அடுத்தல டிங்கும் ப்ரேமும் பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட மாமா அங்க வராரு மாமா நீங்க எதுக்கு செயின் பண்ணிக்கிறீங்க டாக்டர் உங்களை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல ஆனா நான் இப்போ பொறுமையாக ரொம்ப குணமாயிட்டேன் முன்னாடி விட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஃபீல் பண்றேன் ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் நாளில் லீவ் முடிஞ்சு நீங்க சிட்டிக்கு கிளம்ப போகிறீங்க அதை நினைக்கும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் நாங்களும் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் மாமா நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே வரும்போது என்னென்னவோ பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ எதுவுமே நடக்காம பார்த்துலேயே திரும்ப போக வேண்டியதாக இருக்கு இங்க பாருங்க பசங்களா எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி விரக்தியா பேசுறீங்க உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொல்லுங்க அதை அந்த மாமா நிறைவேற்றி வைக்கிறேன் சரி முதல்ல நம்ம எல்லாரும் போய் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் சோ இப்ப கட் பண்ணா மாமா அத்தையே கால் பண்ணி இன்னைக்கு நீடி நல்லா வீட்டுக்கு வர முடியாது ஒரு வாரம் லீவ் போட்டதுனால ஏகப்பட்ட ஒர்க் பெண்டிங் இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக இன்னைக்கு நீடு நான் ஆஃபீஸ்லேயே தங்கிக்கிறேன் மாமா அப்படி சொல்கிறது கேட்டு அத்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கே நல்லா தெரியல எனக்கு தனியா தூங்குறதுக்கு நான் எவ்வளோ பயம்னு அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க எல்லாமே எப்படி என்னால் தனியா இருக்க முடியும் அட நான் கூட இல்லைன்னா என்ன அதான் இப்போ பசங்க இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் தூங்க வச்சுக்கோ எனக்கு நிறைய வேலை நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு சோ இப்ப கட் பண்ண அதே நேரத்தில் டிங்கு அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பான் அப்ப அங்க வர பிரேம் டிங்கு இதுக்காக நீ இப்பவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்க வேற என்ன பண்றது பிரேம் நம்ம நினைச்ச மாதிரி நம்மளால அத்தையை கரெக்ட் பண்ண முடியலை இனி இங்க இருந்து நம்ம என்னதான் பண்ண போறோம் நீ சொல்றதும் சரி தான் நமக்கு வர வெக்கேஷன் முடிய போது நம்ம சிட்டிக்கு போய் அங்கே வேற ஏதாச்சும் பண்ண கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ப்ரீமான் டிங்கு கூட சேர்ந்து அவன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பான் அப்போ அங்கே வரத்தவங்களை பார்த்து நீங்க இதுக்கே இப்பவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க அதான் இன்னும் ரெண்டு மூணு நாள் லீவ் இருக்குல்ல அத்தை நான் எங்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதான் இங்கே திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் என்னவோ நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டீங்க நீ நான் சொல்றத கேட்க போகிறது சரி நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஆக்சுவலாக உங்க மாமாக்கு எனக்கு வேலை இருக்கிறதுனால வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு நைட்டு தனியாக ரூம்ல தூங்குறதுக்கு பயம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா என் கூட வந்து படுத்துக்க முடியுமா அட அத்த எதுக்கு நீங்க தங்கி தங்கி கேக்குறீங்க இதுல என்ன இருக்கு நைட்டு கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிறோம் அன்னைக்கு ராத்திரி டிக்கோ அப்பிரேமோ சொன்ன மாதிரி அவங்களோட பெட்ரூம்க்கு வராங்க நான் என்ன சொன்னா நான் கீழே படுத்துக்கிட்டு உங்க ரெண்டு பேரையும் பெட்ல படுக்க ஆனா நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போகிறதுனால நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அதனால இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் படுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமா அத்தை நீங்க சொல்றதுதான் சரி அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க ரெண்டு பேரும் அத்தை கூட சேர்ந்து சேனலேயே கதை பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் டிகோ உங்க ரெண்டு பேருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா அப்படிலாம் யாரும் நாங்க ரெண்டு பேரும் சிங்கிளா தான் சந்தோஷமாக ஏன் ரெண்டு பேரும் பார்க்க ஸ்மார்ட்டாக தானே இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேர் லைஃப்பில் பொண்ணுங்கன்னு யாருமே இல்லையா அப்படிலாம் யாரும் இல்லாத எங்களுக்கும் சான்ஸ் கிடைக்காமலாம் போயிடும் அதுக்காக தான் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த சான்ஸ் சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தால் நானே உங்களுக்கு அந்த சான்ஸை கொடுத்துருப்பேன் ஏன்னா உங்கள் ரெண்டு பேரும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சரி நம்ம தூங்கலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அத்தை நல்லா தூங்கினதும் டிங்கோ பிரிமோ சேர்ந்து அவங்கள பிடிச்ச செம்மையை தடவி பயங்கரமாக முடித்து விட்டுருவாங்க பாவம் அத்தையாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க மூட கண்ட்ரோலே பண்ண முடியாது அதுக்கப்புறம் பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தையை பிடிச்சி சும்மா பேரல எல்லாம் மேடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாது இப்படி இவங்க மூணு பேர் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் சமையவே இந்த வெப்சீரஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்க நம்ம பசங்களுக்கு ரொம்ப நல்லாவே கம்பெனி கொடுப்பாங்க சொல்ல போனா இந்த வெப்சீரீஸ்ல என்னோட ஃபேவரட் சீன் அது இதுதான் அந்த அளவுக்கு சம டெம் எடுத்து வச்சிருப்பாங்க அதனால தான் நான் சொல்றேன் நீங்க பண்ண ட்ரைஸ்க்கு மேலாடுதான் மட்டும் இந்த வெப்சிரீஸா பாருங்க அடுத்த நாள் காலையில வந்த வேலையை வெற்றிகரமாக முடிச்சுட்டு நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் ஊரு கிளம்பிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட மாமனார் ரூம் வந்து மாமா லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு கேக்குறான் இன்னைக்கு நான் ரொம்பவே பசியோட இருக்க மருமகளே உன்னதான் சாப்பிட போறேன் இது கேக்குற நம்ம ஹீரோயின்க்கு ஒண்ணுமே புரியல மாமா நீங்க என்ன சொல்றீங்க நீ நேத்து அந்த பசங்க ரெண்டு பேர் கூடயும் ஒன்னா நான் பாத்துட்டேன் உன்னால அவங்க ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்த முடியும்னா கண்டிப்பா என்னையே நீ திருப்திப்படுத்தலாம் சோ நீ ஒரு நல்ல முடிவா யோசிச்சுட மருமகளே இந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரியக்கூடாதுனா நீயே போய் கதவை வா சோ இப்ப நம்ம ஹீரோயின்க்கு வேற வழி இல்லாதனால அவளே போய் ரூம் கதவை லாக் பண்ணிட்டு அங்க வரா அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்திருக்கும் நான் சொல்ல போறதில்ல நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க கூட